ஒரு எம்பி கூட மத்திய அமைச்சரா வர முடியல அப்புறம் என்ன அதுல கொண்டாட்டம் இதுக்கெல்லாம் பாடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல நடக்கும் திமுக தமிழகத்தில் இனிமேல் ஒரு தொகுதியில கூட டெபாசிட் கூட வாங்க முடியாது ஏற்கனவே டெபாசிட் வாங்காத கட்சி தான் இது டெபாசிட் வாங்காம தேர்தல தோத்து போயிருக்கிறாங்க அவ்வளவு கேவலமா அந்த நிலை தமிழகத்தின் எல்லா தொகுதிகளிலும் வரத்தான் போகும் ஜாதி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அது திருமாவளவன் தான் விசிகா கும்பல் தான் நோ டவுட்

மனசாட்சி இல்லாத மட்டையை மட்டும் தான் பிஜேபி பார்த்து மதவாத கட்சின்னு சொல்லுவோம் யார் மதவாத கட்சி இன்னைக்கு பக்ரீத் பண்டிகை இந்தியாவில் தமிழகத்தில் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பக்ரீத் பண்டிகை வாழ்த்து சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் பிஜேபி மதவாத கட்சியா இப்போ நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதுக்கு ஸ்ட்ராங்கா மறுப்பு தெரிவிச்சு அதாவது எலான் மாஸ்கோட அந்த ட்வீட் அந்த எக்ஸ் போஸ்டே வந்துட்டு ரீட்வீட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க நீங்க பண்ணது தப்பு நீங்க இந்தியாவோட சாதனை வந்துட்டு குறைச்சி மதிப்பிடுறீங்க இதுக்கு நீங்க வந்துட்டு கெட்ட பேர் உண்டு பண்றீங்க நாங்க உங்களுக்கு சேலஞ்ச் பண்றோம் முழுசா வந்து முடிஞ்சா நீங்க இந்தியாவுக்கு வந்து இந்த மெஷினை நீங்க ஹேக் பண்ணிக்காமு கேட்டுக்கிறாங்க டிஏ நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் மற்றும் பேராசிரியர் திரு வீர திருநாவுக்கரசு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்

ரெண்டாயிரத்தி பதினாலு இவங்க ஜெயிக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தி நாலுலயும் ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனா ஒண்ணு பிரயோஜனம் இல்லை மூன்று முறையும் மத்திய ஆட்சியில இவங்களால பங்கேற்க முடியல திமுக சார்பில் ஒரு எம்பி கூட மத்திய அமைச்சராக வர முடியல அப்புறம் என்னதுல கொண்டாட்டம் யூஸ் ஆஃப் நோ யூஸ் நாய் பெற்ற தெங்கம்பழம் சொல்லி தமிழ் இலக்கியத்துல ஒரு அருமையான வாக்கியம் உண்டு அந்த தான் திமுக வாங்கியிருக்கிற இந்த எம்பிக்கள் திமுகவுக்கு மட்டும் இருபத்தி ரெண்டு எம்பி தான்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு இதெல்லாம் ரீசண்டா நடந்த இந்த மூணு லோக்சபா எம்பி எலெக்ஷன்லையுமே திமுக வாங்கின எம்பிக்களின் எண்ணிக்கை முட்டை அப்போ அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை தானே இப்போ இதோ அரசியலில் வந்துட்டு இதெல்லாம் சில நேரம் ஜெயிக்கிறதோ சில நேரம் தோற்று போறதும் இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த உலகத்தில் யாருமே இந்த சாதனை செய்யாத போலவும் திமுக கூட்டணி மட்டும்தான் செஞ்சது மாதிரியும் இவ்வளவு பெருமை பேசிக்கிறான் இங்க தமிழகத்துல கூட நாற்பதுக்கு நாற்பதுங்கிறது திமுக காங்கிரஸ் ரெண்டு கம்யூனிஸ்ட் விடுதலை செய்திகள் மதிமுக முஸ்லிம் லீக்கு மதசார்பற்ற முஸ்லிம் லீக் நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் சேர்ந்து தான் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனா நீங்க மத்திய பிரதேசல பாருங்க அங்க இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலயுமே பிஜேபி மட்டுமே ஜெயிச்சிருக்கு டெல்லியில பாருங்க டெல்லியில இருக்கக்கூடிய அத்தனை எம்பி சீட்லயுமே பிஜேபி மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள்ல கூட்டணி இல்லாமல் பிஜேபி மட்டுமே ஜெயிச்சிருக்கு பிஜேபி மட்டுமே ஜெயிச்சாலும் கூட நாங்கள் இவ்வளவு எல்லாம் பெருமையா பேசிக்கல ஆனா இவங்க கூட்டணியோடே சேர்ந்து ஜெயிச்சுட்டு அது என்னமோ உலக சாதனை போல உலக வரலாற்றிலேயே யாருமே செய்யாத போல இவங்க பெருமை பிரத்திக்கிறான் ஒரு வகையில பார்த்தோம்னா தமிழக அரசியல்ல எம்ஜிஆரோட அதிமுகவும் ஜெயலலிதாவோட அதிமுகவும் ஓரளவுக்கு பெருமை பேசிக்கலாம் ஏன்னா சட்டமன்ற எலெக்ஷன்ல தொடர்ந்து மூன்று தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயிச்சார் அது பாராட்டுக்குரியது இன்னைக்கு எப்படி நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்று முறை அகில இந்திய லெவலில் ஜெயிச்சு பிரதமராக மூன்றாவது முறை வந்துட்டு பதவியேற்றிருக்கிறாரோ அதே போல சட்டமன்றத்துல தொடர்ந்து மூன்று முறை ஜெயிச்சவர் தமிழகத்துல எம்ஜிஆர் அந்த மூன்று முறையும் திமுக கருணாநிதி தலைமையிலான திமுகவே ஜெயிக்கல வீட்டுலதான் உட்கார்ந்து இருந்தாங்க அதே போல ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு தொடர்ந்து ரெண்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க ஸோ அவங்க கூட ஓரளவுக்கு பெருமையா சொல்லிக்கலாம் இந்த திமுக கருணாநிதி காலகட்டத்தை திரு திமுக இருக்கட்டும் இல்லை இப்போ ஸ்டாலின் காலகட்டத்து திமுக இருக்கட்டும் இவங்கெல்லாம் சொல்லிக்கத்தக்க பெருமை அந்த அளவுக்கு அடையவே இல்லை ஜெயிக்கவே இல்லை திமுக இது வரைக்கும் தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் தொடர்ந்து இருமுறை ஒரு முறை கூட ஜெயிச்சது அவங்க ஒரு முறை ஜெயிப்பாங்க அடுத்த முறை கண்டிப்பாக வந்துட்டு தோக்கடிச்ச மக்கள் வந்துட்டு இவங்களை தோக்கடிச்சிருவாங்க காரணம் ஆட்சிக்கு வந்துட்டா இவங்க அதிகாரம் மம்மதியில அப்படி ஆடுவாங்க மக்களை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன செய்வாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்கள் டாஸ்மாக் எல்லாம் மூடுவோம் இந்தியாவிலேயே வந்துட்டு இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் அப்படிலாம் சொல்லி என்னென்னமோ வந்துட்டு கோஷம் போடுவாங்க அப்படியே உணர்ச்சி பொங்க பேசுவாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அதை பத்தி பேசவே மாட்டாங்க ஆனால் சட்டம் ஒழுங்கு வந்துட்டு பாதிக்கப்படும் இப்போவே பாத்தீங்கன்னா நானூறு ஐநூறு கோல நடந்திருக்குது கடந்த சில மாதங்கள்லையே டெய்லி நியூஸை திறந்தவே அந்த மாதிரி நீங்கள் அதை போல் டிவியில் நியூஸை பார்க்க ஆரம்பித்தோம்னா பஸ்லாம் டெய்லியும் ஒன்றும் வந்துட்டு படிக்கட்டு இல்லாமல் ஓடுது இன்னும் அங்கேருந்து ஒழுகுது மக்கள் சிரமப்படுறாங்க இப்படி பல பிரச்சனைகள் எங்கே பார்த்தாலும் வந்துட்டு மக்களோட பெண்களோட தாலியை அறுத்துட்டு ஓட்டுறானுங்க செயின் அறுக்கிறாங்க கஞ்சா எங்கே பார்த்தாலும் போதை டாஸ்மாக் சொல்லவே வேண்டாம் தமிழகத்துல மருந்து கடையோட இந்த மது கடை தான் அதிகமா இருக்கு காரணம் இந்த திமுக காரங்க அவங்க நடத்தக்கூடிய இந்த சாராய ஆலைகள்ல எக்கச்சக்கமா வியாபாரம் நடக்கணும் அது மூலமா இந்த கோபாலபுரம் குடும்பத்துக்கும் ஒரு கமிஷன் போகணும் அப்படிங்கிறதுக்காக மூளைக்கு மூளை எங்க பார்த்தாலும் நம்ம தமிழகத்துல வந்துட்டு டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்கிறாங்க இவ்வளவு அட்டுளி அவங்க பண்றாங்க அது போல பால் வேலை ஏத்துறது கரண்டு பில்லு ஏத்துறது சொத்து வரி ஏத்துறது வீட்டு வரி ஏத்துறது இப்படி எல்லா வரையும் ஏத்துறது விலைவாசி ஏற்றம் இப்படி ஆயிரத்தி எட்டு பிரச்சனை பண்றதால இவங்க தொடர்ந்து இரண்டாவது முறை எப்போதுமே ஜெயிச்சதே கிடையாது அப்படி இருக்கும்போது இது என்னமோ முப்பெருவிழான்னு சொல்லி மிகப்பெரிய சாதனை போல பேச்சு கிடக்கிறாங்க இது வந்துட்டு தமிழக மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறான் விலைவாசை ஏத்தி வச்சிருக்கிறாங்க தமிழக அரசாங்கம் அதை தாக்கு பிடிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுல அரசாங்கம் கவனம் செலுத்தணும் அதை விட்டு விட்டு பெரிய சாதனை புரிஞ்சது மாதிரி முப்பெருவிழான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக கோபத்தில் இருக்கிறாங்க குறிப்பா இந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் ஏன்டா இந்த தீயசக்தி திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் இவ்வளவு அராஜகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொதிச்சு போயிருக்கிறாங்க கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பாடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நடக்கும் திமுக தமிழகத்துல இனிமேல் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் கூட வாங்க முடியாது ஏற்கனவே டெபாசிட் வாங்காத கட்சி தான் இது டெபாசிட் வாங்காமல் தேர்தலில் தோத்து போயிருக்கிறாங்க அவ்வளவு கேவலமா அந்த நிலை தமிழகத்தின் எல்லா தொகுதிகளிலும் வரத்தான் போகுது சரி இங்கே இவ்வளோ மக்கள் எண்ணங்களை வந்து எடுத்து 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 சொல்லிட்டு வந்துட்டு ஆனாலும் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க என்ன காரணம் சார் இல்லை இது வந்துட்டு அரித்தமேட்டிக் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் நான் வந்துட்டு பேசிக்காவே ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபசர் அதனால அந்த அடிப்படையில் சொல்றேன் இப்போ பாருங்க திமுக கூட அத்தனை கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க அந்த கூட்டணி கட்சிகள்லாம் எப்படிப்பட்ட கூட்டணி கட்சிகள்னா கொத்தடிமையிலும் கொத்தடிமை கூட்டணின் என்ன செய்யணும் தேர்தல் நேரத்தில் கூட்டணியா இருக்கணும் தேர்தல் முடிஞ்சு அரசாங்கம் ஏதாச்சும் தவறு செஞ்சதுன்னா அதை சுட்டி காட்டணும் நீங்க காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் சிபிஐ சிபிஐ எம்ஆ இருக்கட்டும் விடுதலை சேத்தைகளாக இருக்கட்டும் திருமாவளவன் வைகோவா இருக்கட்டும் முஸ்லீம் லீக் கட்சியா இருக்கட்டும் ஒருத்தராவு இந்த திமுக அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய தவறுகளை வந்துட்டு சுட்டி காமிச்சு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கவே முடியாது திருமாவளவன் சார்பில் அவரோட மொழியில் சொல்ல போனா ஒரு தோழமை சுட்டல் கூட கிடையாது எல்லாமே இப்ப திமுக ஸ்டாலின் வந்துட்டு ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு சரி அப்படின்றாங்க அந்த அளவுக்கு கொத்தடிமை போல இருந்து அவங்க செய்யறது அத்தனையும் சரின்றாங்க நடக்கிற அட்டுழைத்து பத்தி வாய் திறக்கிறதே இல்லை அதனால ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கு இந்த உனக்கு ரெண்டு இந்த உனக்கு ரெண்டு இந்த உனக்கு ரெண்டு அப்படி தூக்கி வீசி அவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க அப்ப என்ன ஆகும் ஒவ்வொரு கட்சியிலயும் தொண்டர்கள் இருப்பாங்க அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க அவங்கள பொறுத்தளவு கட்சி என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு அப்படியே கட்டுப்படுவாங்க திமுக கூட கூட்டணி தான் ஓட்டு ஓட்டு போடுவாங்க போடவே மாட்டாங்க இப்படி பல கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுக ஜெயிக்கும் தான் இது கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்னாடியே நிறைய நீற்றுலா யோசிக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும் அரசியல் கட்சிகள் அதையும் தாண்டி போராடி பாக்குறாங்க இப்ப நீங்க அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி பார்த்தா அங்க அதிமுக தான் பெரிய கட்சி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இருக்கும்போது டிஎம்டிகே கே ஓரளவுக்கு பெரிய கட்சியா இருந்துச்சு வாக்கு இல்லாத ஒரு கட்சியா ஆயிடுச்சு அங்க கூட்டணியில வேற யாரும் கிடையாது இந்த சைடு பார்த்தோம்னா பிஜேபியும் பி தான் ஓரளவுக்கு பெரிய கட்சிகள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன கட்சிகள் தான் அப்போ திமுக தலைமையிலான கூட்டணியை கம்பேர் பண்ணும்போது அதிமுக பிஜேபி தலைமையிலான அந்த ரெண்டு கூட்டணியும் பார்த்தோம்னா அரித்மேட்டிக் அளவுல அந்த அளவுக்கு பெரிய கூட்டணி கிடையாது மக்கள் செலவுக்கு அதிகமா இருக்குது ஆனா பார்த்தோம்னா கூட்டணி அப்படின்னு வரும் பொழுது பெரிய கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து போட்டி போடலை அப்படிங்கறதால பிஜே அங்க திமுக சைட்ல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்னா இருக்கிறதால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு அதிகமா போடுச்சு அவங்களோட தொண்டர்கள் அவங்களுடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் பொதுமக்கள்ல கொஞ்சம் பேர் ஏன்னா இந்த திமுக காசு எல்லாம் இதெல்லாம் உண்மை திமுக காரங்க வெளில என்ன சொல்லலாம் நாங்க காசு கொடுக்கலாம்னு சொல்லி என் படவே பல பேர் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் திமுக கொடுத்தாங்க அப்படி சொல்லி ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க டெய்லியும் அவங்க கூலிக்கு போனதா முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் சம்பளம் அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது திமுக வந்துட்டு கோடி கோடியா கொள்ளடிச்சு அந்த பணத்துல நமக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கறான் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது திமுகவோட அமைச்சர் பி அவர்கள் சொன்னது போலவே திமுகவில் வந்துட்டு ஸ்டாலினோட மகனும் மருமகனும் சேர்ந்து ரெண்டே வருஷத்துல முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாருன்னு சொல்லி திமுக அமைச்சர் பிடிஆரே யாரே சொன்னார் ரெண்டு வருஷத்துலேயே அவ்வளோ சம்பாதிச்சாங்கன்னா இப்போ மூணு வருஷம் புடிஞ்சு போச்சு அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க அவ்வளவு காசு வச்சிருக்காங்க அதுலேருந்து மக்களுக்கு ஒரு ஐநூறுவா கொடுக்குறாங்க இந்த விவசாயம் தெரியாத மக்கள் ஏழை மக்கள் எளிய மக்கள் பாவம் இல்லையா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க சரி கை நீட்டு காசு வாங்கிட்டோம் நாம அவங்களுக்கு ஓட்டு போடணும் மக்கள் நேர்மையானவர்கள் நாம காசு வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க ஒழிய மற்றபடி இந்த திமுகவோட வெற்றி என்பது மக்களோட ஆதரவால கிடைச்ச வெற்றி இல்லை உண்மை என்னன்னா தமிழக மக்கள் திமுகவுக்கு எதிராகத்தான் வாக்களிக்கிறாங்க அதனால தான் போன தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதத்தை விட ஏழு சதவீதம் இந்த தேர்தலில் திமுக கம்மியா வாங்கியிருக்கு மத்தபடி கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் இருக்கிறதால ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்க ஆட்கள் இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு கொஞ்சம் அதிகமா கிடைச்சு ஜெயிச்சிருக்காங்க சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா திமுக முன்னாடி இருந்ததை விட இந்த முறை ஏழு சதவீதம் குறைந்து இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாருங்க கண்டிப்பா அஞ்சு சதவீதத்துக்கு கீழே தான் திமுக ஓட்டு வாங்கும் மிகப்பெரிய தோல்வியை தழுவும் நிச்சயமா எல்லா தொகுதியிலும் டெபாசிட் இழக்கும் ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு கொதிச்சு போயிருக்கிறாங்க ஸ்டாலின் அரசாங்கத்து மேல வந்துட்டு வந்து திருமாவளவர்களும் கலந்து கொண்டார் பேசும்போது அண்ணாமலையை வந்து கடுமையாக விமர்சனம் மலை தவளை போல கத்திட்டு இருந்த அண்ணாமலை இப்ப எங்க போனார் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு உங்களை பார்வையிட சிங்கத்தின் கர்ஜனை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சையும் தமிழக மக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் பெரியவர்கள் என எல்லோருமே கூர்ந்து நோக்குகிறார்கள் சிங்கம் போல கர்ஜிக்கிறார் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எதிரிகளுக்கு அது தவளை போல தெரியும் ஏன்னா இந்த பயத்துல அந்த மாதிரி சொல்றாங்க அவங்க பயந்து போய் கிடக்குறாங்க தலைவர் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் ஆதாரத்தின் அடிப்படையில பேசுறது வெறும் அரசியல் பேச்சு கிடையாது ஒரு அகாடமி பேசுற மாதிரி ஒரு ரிசர்ச்சர் பேசுற மாதிரி ஒரு திங்க் டேங்க் பேசுற மாதிரி பேசுறாரு தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பா பேசுறதால தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தரப்பு மக்களும் அண்ணாமலையை ஒரு விஷயத்தை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு கூர்ந்து கவனிக்கிறாங்க இது மக்கள் நம்மத்தில பெரிய செல்வாக்கையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துறதால திருமாவளன் போன்ற ஆட்கள் ஏன்னடா நம்மளாம் எத்தனை வருஷமா கிடக்குறோம் ஆனா மக்கள் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்கிறேன் மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இயக்கத்தில் ஒரு ஆதங்கத்தில் என்ன சொல்ல போனா ஒரு வெறுப்பில் தலைவரோட அந்த செல்வாக்க குறைக்கும் அளவுக்கு சாதாரணமாக அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க ஆனால் இவங்க பேசலாம் தலைவரோட செல்வாக்குங்கிறது குறைஞ்சிடாது அது மக்கள் மத்தியில் குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் மத்தியில் ஒரு பெரும் தாக்கத்தையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அது தமிழக அரசில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் அதனால தான் இன்னைக்கு பிஜேபி வந்துட்டு கிட்டத்தட்ட பதினொன்றரை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் சாதாரண விசைவில்லைங்க இது வரைக்கும் எங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லுவா நீங்க அதுக்கு கீழே வாங்கினீங்க இதுக்கு கீழே வாங்கினீங்க சொல்லு இன்னைக்கு பாருங்க பதினொன்றரை சதவீதம் ஓட்டு வாங்கி இருக்குது பிஜேபி இதுக்கு முழு முதல் காரணம் பார்த்தோம்னா தலைவர் அண்ணாமலை அவர்களின் சிங்கம் போன்ற கர்ஜனை அயராத உழைப்பு அவரை மாதிரி வந்துட்டு ஓயாது உழைக்கக்கூடிய தலைவர் தமிழக அரசியல வேற யாரு இருக்கா சொல்லுங்க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாம் பாருங்க பொம்மை போல அப்படியே போவாங்க அப்படியே கொஞ்சம் வேர்க்காம அப்படியே லைட்டா பேசிட்டு வருவாங்க தலைவர் அப்படி இல்லை அடிமனதின் ஆழத்திலிருந்து பேசுகிறார் உண்மையை பேசுகிறார் உரத்து பேசுகிறார் அது தமிழக மக்கள் மத்தியில் நல்லா எடுபடுது அந்த பயத்துல தான் எங்கடா நம்ம இது வரைக்கும் போயிலாம் சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ அண்ணாமலை வந்துட்டு உண்மையை டேட்டா வைஸ் வந்துட்டு அழகாக எடுத்து கூடுறதால நம்மளை பற்றிலாம் மக்களுக்கு தெரிஞ்சுப்போம்னு சொல்லி பயந்து அவர் சிங்கம் போல கர்ஜிக்கிறத இந்த மாதிரி தவலகனு பேசுறாங்க இந்த மாதிரி ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள்னு மக்களுக்கு தெரியும் தலைவர்கள் எல்லாம் வேந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது சோனியா காந்தி ராகுல் காந்திலாம் வந்து அவருக்கு பாராட்டி விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த மேடையில் வந்துட்டு ஒரு புகழாரம் சொல்லியிருக்காரு என்ன காரணம் சார் அவருக்கு பாராட்டு விழா யார் நடத்துவா சோனியா காந்தி ராகுல் காந்தி தான் நடத்தணும் ஏன்னா சோனியா காந்திக்கோ ராகுல் காந்திக்கோ தமிழகத்துல திமுக மட்டும் இல்லைன்னா எந்த தொகுதியிலுமே டெபாசிட் கிடைக்காதுன்னு அவங்களுக்கு நல்லதான் தெரியும் ஒட்டுமொத்த இந்தியாவிலயும் நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க ஆனா அங்க தமிழகத்துல மட்டும் முக ஸ்டாலின் தொடர்ந்து நம்மள வந்துட்டு மேல தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாரு யார்ரா ஆளு அப்படின்னு சொல்லி அதனால அவங்களா வந்துட்டு சரி ஒரு பாராட்டு தெரிவிச்சிட்டு போலாம் அப்படி கூட அவங்க நினைக்கலாம் தப்பு இல்ல ஆனா இவர் வந்துட்டு ஒரு புலிகேசை முதலமைச்சருங்க ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே விஷயம் தெரியாது அவரு பேச பாருங்க ஆர்டிபிஷியலா இருக்கு இப்ப நீங்க ஏஐ யூஸ் பண்ணி ஆர்டி ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி வீடியோலாம் வரும் அது பொம்மை அப்படின்னு நகரும் அதே போலதான் பேசுறாரு ஸ்டாலின் பேசுறது பார்த்தா தெரியும் ஏன்னா அது அடிமனத்தின் ஆழத்திலேருந்து வரல இதயத்திலேருந்து வரல அது சும்மா யாரோ இதுல எழுதி கொடுக்கறாங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு கேமராவுக்கு முன்னாடி நின்று அவர் படிச்சு பார்க்கறாரு படிச்சு பார்த்துட்டு அப்படியே வந்து ஒப்பிக்கிறார் அது ரொம்ப 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 செயற்கையாக இருக்குது அதனால அவர் வந்துட்டு தலைவர்கள் எல்லாம் போற்றக்கூடிய தலைவர் சொல்றது மனசாட்சி இல்லாத மனிதர்கள் சொல்லக்கூடிய மடத்தனமான பேச்சு ஸ்டாலின் முதல்ல ஒரு தலைவரே கிடையாது ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட கருணாநிதி ஒரு தலைவர் நோ டவுட் அதுல நம்ம எதிர்கட்சிங்கிறதால சும்மா எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த நாங்கள் கருணாநிதியோட கொள்கைகள் தவறு அவர் தேச விரோதி இந்து விரோதி ஊழல் செஞ்சாரு கரப்ஷன்ல ஈடுபட்டாரு அதனாலதான் நிறைய பேர் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அதெல்லாம் வேறு அதுல எல்லாம் கருத்து உண்டு ஆனா கருணாநிதி ஒரு திறமையாளர் நிறைய எழுதியவர் நிறைய படித்தவர் அதெல்லாம் குப்பத்தான் அது ஒரு சத்தற்ற இலக்கியன்னு கவிஞர் கண்ணதாசனே சொல்லிட்டாரு அது எல்லாமே ஜெயகாந்தன் போட்ட எழுத்து ஆளுமைகள் தமிழ் ஆளுமைகள்லாம் இவங்களுடைய எழுத்த கருணாநிதியோட எழுத்தெல்லாம் வந்துட்டு மதிக்கவே மாட்டாங்க அதெல்லாம் வேற ஆனா எழுதி குமிச்சிருக்கிறார் நெஞ்சிக்கு அநீதின்னு எழுதணும் ஆனா நெஞ்சிக்கு எழுதின்னு சொல்லி ஆறு ஏழு காலையும் வெளிவருக்கிறார் எழுதி குமிச்சு இருக்கிறார் அவரோட உழைப்ப அவரோட திறமையை நம்ம குறைச்சு மதிப்பிடல விரும்பணமா விரும்பலையோ அவர் தவறான ஆளா இருந்தா கூட லட்சக்கணக்கான தமிழர்கள் அவரை கடை ஃபாலோ பண்ணாங்க அவரோட வழி வந்துட்டு அவங்க நடக்க முயற்சி பண்ணாங்க திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க கருணாநிதிக்காக ஆதரவு தெரிவிச்சாங்க அதனால திமுகவோட தலைவர் அவரு அதை நம்ம குறைத்து மதிப்பிடல ஆனா கருணாநதியோட திறமையில ஒரு பெர்சன்ட் கூட இல்லாத ஆசாமி மு க ஸ்டாலின் சரி கருணாநிதியோட திறமையில இல்லாட்டி போகட்டும் தனிப்பட்ட வகையிலேயே அது ஒரு பதவியில் இருக்கிற ஒரு கட்சியோட தலைவரா இருக்கிறோம் தமிழகத்தோட முதலமைச்சரா வந்து வந்த அப்புறமாவது நம்மளோட பதவி நம்மளோட தகுதியை வளர்த்துக்கணும் அதுக்கான வேலையில ஈடுபடுறா ஒண்ணுமே தெரியாது இன்னமும் துண்டு சீட்டு தான் வச்சுக்கிறாரு அந்த துண்டு சீட்டை கூட ஒழுங்கா படிக்க மாடுகிறாரு அப்புறம் என்ன இவர் முதலமைச்சர் எந்த வகையில இவர் தலைவர் இல்ல மக்கள் எல்லாம் போற்றக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு அங்கங்க மேக்கப் பண்ணிட்டு அவங்க இந்த பிரசாங்க் ஒரு டீம் என்னென்ன சொல்லுதோ அதை விற்க அப்பப்ப சரி பண்ணிக்கிட்டு பவுடர் போட்டுட்டு அப்படியே பொம்மை போல போறாரு வராரு ஒழிய மற்றபடி தலைவருக்கான தகுதி கிஞ்சித்தும் இல்லாத ஒரு ஆசாமி மு க ஸ்டாலின் அதுல சந்தேகமே கிடையாது கூட்டணி கட்சிக்காரங்க தான் செய்வாங்க ஏன்னா திமுக இல்லைன்னா காங்கிரஸ் தமிழகத்துல ஒரு இடத்துல ஜெயிக்காது கம்யூனிஸ்ட் ஒரு இடத்துலையும் ஜெயிக்காது பக்கத்துல கேரளால ரூலிங் பார்ட்டியா இருக்குங்க கம்யூனிஸ்ட் சிபிஐஎம் அங்கேயே அவங்க ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்கிறாங்க மற்ற இடத்துல அவங்கள ஜெயிக்க முடியல ஆனா தமிழகத்துல சிபிஐ எம் ரெண்டு இடத்துலையும் சிபிஐ ரெண்டு இடத்துலையும் ஜெயிக்குதுன்னா இட்ஸ் ஒல்லி ஆஃப் டிஎம்கே அதே போல விடுதலை சேர்த்துகளும் மக்கள் அடிச்சு துறைருவாங்க தனியா என்னன்னாங்கன்னா எங்கேயுமே டெபாசிட் போயிடும் திமுக கூட சேர்ந்ததில் ரெண்டு சீட்டு வைக்கோ சொல்லவே வேண்டாம் வாரிசார சொல்ல எதிர்த்து ஆசாமி இன்னைக்கு பார்த்தோம்னா அவர் பிள்ளையே நிறுத்தி அவர் வாரிசை நிறுத்தி ஜெயிக்க வச்சிருக்காரு அதுவும் திமுக சார்பில் நடந்ததுதான் முஸ்லீம் இருக்கு கண்டிப்பாக திமுகவில் ஜெயிச்சு தான் அப்போ திமுகவோட ஆதரவால் ஜெயிச்ச எல்லா கட்சி தலைவர்களும் இவர் தலைவருக்கெல்லாம் தலைவர் சொல்லத்தானே செய்வாங்க அது இல்லாம இந்தியாவில் யாரெல்லாம் குடும்ப அரசியல் பண்ணுகிறார்களோ அத்தனை பேரும் ஸ்டாலினை வந்துட்டு புகழத்தான் செய்வார்கள் ஏன்னா நம்மளை பொலையோ ஒருத்தண்டா நம்ம குடும்பமும் நம்ம கட்சியை கண்ட்ரோல் பண்ணுது அதிகாரத்துக்கு ஆசைப்படுது அதிகாரத்துக்கு வருது அதே போல தமிழகத்தில் வந்துட்டு திமுக அந்த கோபாலபுரம் குடும்பம் தான் குடும்ப அரசியல் பண்ணுது அவங்க தான் கட்சியை வந்துட்டு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க அவங்க தான் வந்துட்டு ஆட்சிக்கு வந்தாலும் கோல வச்சுறாங்க ஸோ நம்மளை போலவே இவனு இருக்கான்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா பாராட்டத்தான் செய்வாங்க அவங்க எல்லாமே பேர்ட்ஸ் ஆஃப் ஃபெதர் மோசமான ஆட்கள் நோ டவுட் தமிழகத்துல பாஜக வந்து காலமன்ற முடியாது காரணம் வந்துட்டு சாதி மத அரசியல்வாதி செய்வதற்கு வந்து தமிழகத்துல இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி திருமாவளம் வந்துட்டு பேசியிருக்காரு சார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கோவை தொகுதி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு தர்மபுரி தொகுதி எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் இல்ல ஜாதி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அது திருமாவளவன் தான் வீசிக்கா கும்பல் தான் நோ டவுட் அப்ப அவரை அவரே ஏத்துக்கிறாரா இதுக்கு அவர் ஆன்சர் பண்ணணும் மனசாட்சி இல்லாத மட்டையை மட்டும்தான் பிஜேபி பார்த்து மதவாத கட்சி சொல்லுவோம் யாரா மதவாத கட்சி இன்னைக்கு பக்ரீத் பண்டிகை இந்தியாவில் தமிழகத்துல இந்தியாவில் ஒட்டுமொத்தமா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பக்ரீத் பண்டிகை வாழ்த்து சொல்லியிருக்கிறார் பிஜேபி மதவாத கட்சியா வாராது வந்த மாமணியாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துக்கு வந்திருக்கக்கூடிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவரோட சோசியல் மீடியா ஃபுல்லா போய் பாருங்க இன்னைக்கு பக்ரீத் பண்டிகை வாழ்த்து சொல்லியிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் நான் இருபத்தி ஒரு வருஷமாக இந்த கட்சியில பயணிச்சிட்டு இருக்கிறேன் ஆர் எஸ் எஸ்ல இருந்து வந்தவன் நான் நானும் கூட என்னோட போய் பாருங்க ட்விட்டர்ல போய் பாருங்க இன்ஸ்டா பாருங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாருங்க பக்ரீத் பண்டிகை வாழ்த்து சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து எல்லா இஸ்லாமிய பண்டிகைகளுக்கும் நரேந்திர மோடி அண்ணாமலை வீர திருநாவுக்கரசை என நாங்கள் எல்லோருமே வாழ்த்து சொல்லுகிறோம் தொடர்ந்து அத்தனை கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கும் நரேந்திர மோடி அண்ணாமலை வீர திருவிழாவுக்கரச அத்தனை பேருமே வாழ்த்து சொல்கிறோம் அதே போல இந்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்கிறோம் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் என எந்த வித்தியாசமும் பார்க்காம எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் ஆனா விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவன் வைகோ திமுக மு க ஸ்டாலின் இந்த ஆசாமிகள்லாம் கிறிஸ்டீனுக்கு வாழ்த்து சொல்றான் முஸ்லீமுக்கு வாழ்த்து சொல்றான் இந்து பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறான் யார் இப்ப மத சார்பு உள்ளவர்கள் யார் மத சார்பு அற்றவர்கள்னு தமிழக மக்களும் இளைஞர்களும் நல்லா யோசிச்சு பார்க்கணும் திரும்ப திரும்ப அவன் தப்பு பண்ணிட்டு இந்த நாட்டுல பெருவாரியா எண்பது சதவீதத்துக்கு மேல இருக்கக்கூடிய மக்கள் இந்துக்கள் அந்த இந்துக்களும் ஓட்டு போட்டு தானே திமுக விடுதலை சேத்தை எல்லாமே ஜெயிக்கிறீங்க இந்துக்களோட ஓட்டு இடிக்குது உணர்வு கசக்குதா உங்களுக்கு இவங்க இந்துக்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லாம இந்து பண்டிகைகள் மேல இந்து கடவுள்கள் மேல இந்து மக்கள் மேல இவங்களுக்கு வெறுப்பு ஒரு மதத்தை மட்டும் வெறுக்கிறாங்க முஸ்லிம்களை வெறுக்கிறது இல்லை வெறுக்க கூடாது கிறிஸ்டின் வெறுக்கிறது இல்லை வெறுக்க கூடாது முஸ்லீம்களையோ கிறிஸ்தவர்களையோ வெறுத்தால் அவர்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாவிட்டால் அவங்களை ஓட்டு போட மாட்டாங்க அதனால அவங்களுக்கு மட்டும் இங்க வாழ்த்து சொல்றாங்க இந்துக்களை மட்டும் கிள்ளு பயன்படுத்துறாங்க பாரதிய ஜனதா கட்சி எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்து சொல்றோம் எல்லா மதத்துக்கும் வாழ்த்து சொல்லக்கூடிய எல்லா மத பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லக்கூடிய எல்லா மத மக்களையும் சமமாக மதிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை மதவாத கட்சி என்றும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டு இந்துக்களை மட்டும் உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய திமுக போன்ற ஆட்கள் தங்களை தாங்களே மத சார்பற்ற கட்சி என்றும் கொள்கிறார்கள் இது என்ன நியாயம் சொல்லி தமிழக மக்கள் யோசிச்சு பார்க்கணும் உண்மையாவே இந்த நாட்டுல மத சார்பற்ற கட்சி அப்படின்னா அது பாரதிய ஜனதா கட்சி தான் ஒருத்தர் இந்த மதத்தை சார்ந்தவர் அந்த மதத்தை சார்ந்தவர்ங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு பெரிய பதவி எல்லாம் கொடுத்துட முடியாது அப்படி பண்றது காங்கிரஸ் திமுகவோட கல்ச்சர் டோக்கனிசம் சும்மா பேருக்கு கொடுக்கறது ஒரு மதத்துல ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்துட்டு அந்த மக்களை கண்டுக்காம விட்டுருவாங்க பாரதிய ஜனதா கட்சி அப்படி கிடையாது எல்லா திட்டங்களையும் எல்லா மக்களுக்காகவும் கொண்டு வருகிறது இப்ப ஏழை அப்படி சொன்னா இந்துல இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஏழை கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடிய ஏழை எல்லா ஏழைகளுக்கும் சேர்த்து தான் நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் திட்டம் கொண்டு வருது மற்றபடி கட்சியில வந்துட்டு யாரு வந்தாலும் நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் கிறிஸ்டினை சேர்த்துக்க மாட்டோம் முஸ்லீம் சேர்த்துக்க மாட்டோம் இந்து சேர்த்துக்க மாட்டோம் அப்படிலாம் நாங்கள் சொல்றது கிடையாது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் தொடர்ந்து பல வருஷமா கட்சியில இருந்து கட்சிக்காக நிறைய வேலை பார்த்து அப்படிப்பட்ட தான் கட்சியில மந்திரி பதிவு போன்ற முக்கியமான பதவியெல்லாம் கொடுக்க முடியும் உதாரணத்துக்கு நாங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருந்திருந்தா இப்ப பாருங்க கேரளால ஜார்ஜ் குரியன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் மாசம் ஆறாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிக்கிற காலகட்டத்துல பாரதிய ஜனதா கட்சிக்காக தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறார் பை ப்ரொவசன் இஸ் அன் அட்வோகேட் தொடர்ந்து நாற்பத்தி நாலு வருஷமா அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறார் இப்ப எலெக்ஷன்ல கூட அவர் நிக்கல அதனால எலெக்ஷன்ல வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படல பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு பதவி அறுத்தாருல டெல்லி இல்ல அவருக்கு போன் வந்து டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சரி பதவி ஏற்ப விழாவுக்கு தான் நம்மள கூப்பிடறாங்க போல சொல்லி இவரும் பத்தோட பதினொன்னா ஒரு எட்டாயிரம் பேர் கலந்துக்கிட்டோம் நானும் கூட அதுல கலந்துக்கிட்டேன் அந்த மிகப்பெரிய பெரிய வாய்ப்பு என் கட்சி எனக்கு கொடுத்துச்சு அவரும் அந்த சரி அதுக்காக தான் கூப்பிட்றாங்க போல நடிச்சு அவரும் டெல்லிக்கு வந்தார் டெல்லிக்கு வந்த உடனே போய் பிரைம் மினிஸ்டர் போய் பாருங்கனாலாம் அங்கே போன அவருக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்குது இருக்குது காலையில் வந்துட்டு கிளம்பி டெல்லிக்கு வந்திருக்கார் கேரளாவிலேருந்து ஈவினிங் ஏழு ஏழு மணிக்கு பதவியேற்பு விழா தொடர்ந்து நாற்பத்தி நாலு வருஷமா அவர் இந்த கட்சிக்காக தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்கிறதால அவர் தேர்தலில் நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெறாட்டியும் கூட அவருக்கு நம்ம மந்திரி பதவி கொடுத்துருப்போம் கிறிஸ்டியன் அவர் கிறிஸ்டின் சிறுபான்மையினருங்கிறதுக்காக அவரை நாங்கள் புறக்கணிக்கல அந்த இடத்துல அவரை கிறிஸ்டினா பார்க்கல தொடர்ந்து கட்சிக்காக வேலை பார்த்திருக்கிறார் அது போல இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியில சிறப்பா பணியாற்றி கொண்டிருக்கிறார் நான் உறுதியா சொல்லக்கூடிய சொல்லுவேன் ஃபியூச்சர்ல அவருக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு முக்கிய முக்கிய பதவி உண்டு தொடர்ந்து பல வருஷம் வேலை பார்க்கணும் அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கட்சியில முக்கியத்துவம் கொடுக்கப்படும் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியில எந்த மதமா இருந்தாலும் தொடர்ந்து வேலை பார்க்கறவங்களுக்கு அவர்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படும் அப்படி தான் கொடுக்கப்பட்டு சோ அப்துல் கலாம் ஆரிஃப் காம் சொல்லி முஸ்லீம்களுக்கும் நாங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம் ஜார்ஜ் குரியனுக்கும் நாங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம் அதே போல இல்லை இந்து மதத்துல இருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகளுக்கும் நாங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் நாங்க ஒரே ஒரு அளவீடு வச்சிருக்கிறோம் தாய்மொழியை நேசிக்கணும் மாநிலத்தை நேசிக்கணும் தாய் நாட்டை நேசிக்கணும் இந்த மக்களை நேசிக்கணும் நேர்மையா இருக்கணும் தொடர்ந்து நீங்க கட்சிக்காக தேசத்துக்காக பணியாற்றணும் அப்படி பணியாற்றினால் உங்களோட வளர்ச்சியை உங்களோட அங்கீகாரத்தை கட்சி பார்த்துக்கும் உண்மையான தலைவர்கள் கட்சியோட தலைவர்கள் பார்த்துப்பாங்க கொள்கை இவங்க வேணும்னே என்ன செய்வாங்க கொண்டு பாரதிய ஜனதா கட்சி முஸ்லிம்க்கு எதிரியா பாரதிய ஜனதா கட்சி கிறிஸ்டியனுக்கு எதிரியா பாரதிய ஜனதா கட்சி அந்த ஜாதிக்கு எதிரி இந்த ஜாதிக்கு எதிரி அந்த மொழிக்கு எதிரி இந்த முதலீ மொழிக்கு எதிரி சொல்லி பொய் பிரச்சாரமே பண்ணிட்டு இருப்பான் நீங்க பொய்ச்ச பிரச்சாரம் பண்ணிட்டே கிடங்க மக்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படிப்பட்ட கட்சி எங்கள் தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று எங்களை பொறுத்தளவு வித்தியாசம் இல்லாமல் மத வித்தியாசம் இல்லாமல் மாநில வித்தியாசம் இல்லாமல் மொழி வித்தியாசம் இல்லாமல் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய அத்தனை பேரும் பாரத தாயின் பாச குழந்தைகள் அவர்கள் எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து பணியாற்ற வேண்டும் அவர்களுக்கான அங்கீகாரத்தை இந்த கட்சி நிச்சயம் கொடுக்கும் சார் தங்களது இணைய பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருந்தீங்க சார் சமீபத்தில் அதிமுக திமுக பங்காளி கழிச்சிக்கு இனிமேல் வந்து ஏறுமுகம் கிடையாது இறங்குமுகம் தான் சொல்லியிருந்தீங்க பாஜகவுக்கு தான் ஏறுமுகம் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எதன் அடிப்படையில் சார் அப்படி பதிவிட்டிருக்கீங்க நாங்கள் ஃபீல்டில் போய் பார்க்குறோம் ஆயிரக்கணக்கான மக்களை சந்திக்கிறோம் நானும் கூட வந்துட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு போகிறேன் அங்கெல்லாம் பார்த்தா ஒரு மிகப்பெரிய எழுச்சி வருது யாரு பார்த்தாலுமே நரேந்திர மோடி அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான் பேசுறாங்க மக்களுக்கு வந்துட்டு ஒரு புதிய விடியலா இந்த இருபெரும் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க தான் எங்களோட வாக்கு சதவீதம் அஞ்சு பர்சன்ட்டுக்கு கீழே இருந்தது இன்னைக்கு பதினொன்றரை சதவீதமாக மாறி இருக்குது ஒரு தேர்தல்ல திடீர்னு பதினொன்றரை சதவீதமாக மாறுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல பல கருப்பையா போன்று எங்களை கொள்கை அளவில் எதிர்க்கக்கூடிய சிலரும் கூட அண்ணாமலை அவர்களால இந்த அளவுக்கு வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறது இது எளிய காரியம் இல்ல அப்படின்றாங்க ஐயா தமிழறிவி மணியின் போன்ற அரசியல் அனுபவம் அதிகம் உள்ள தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அண்ணாமலை அவர்களின் உழைப்பு அந்த சிறந்த பேச்சு இதுதான் பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு வளர்த்திருக்குன்னு சொல்றாங்க நான் ஃபீல்டுல போய் எலெக்ஷன் டைம்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன் எங்க சேப்பாக்கம் திருவழிக்கணில வீடு வீடா போயிட்டு வந்துட்டு பன்னெண்டுக்கும் மேற்பட்ட நாட்கள் நான் போயிட்டு ஓட்டு கேட்டிருக்கிறேன் அதே போல தென்சனி நிறைய நான் வேலை பார்த்துருக்கிறேன் அங்கெல்லாம் இதே திருவளிக்கை அணில என்னோட சொந்த பூத்துல ஒன் ஒன் அங்க ஒரு திமுக அம்மையார் சொல்றாங்க என் ஹஸ்பண்ட் வந்துட்டு திமுக என்ன சூரியனுக்கு ஓட்டு போட சொன்னாரு நான் சொன்னேன் நான் ஒய்ஃபா இருக்கலாம் ஓட்டு போடுறது என்னோட உரிமை நீங்க இதுல தலையிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு என்ட்ட சொன்னாங்க இந்த முறை நான் நரேந்திர மோடிக்காகவும் படித்த அண்ணாமலைக்காகவும் நான் தாமரை சின்னத்துல தான் ஓட்டு போடு அப்படின்னா தேனாம்பேட்டையில ஒருத்தர் பர்னிச்சர் கடை வச்சிருக்கிறார் தேனாம்பேட்டில வந்துட்டு ஒரு கோயில் இருக்கு தேனாம்பேட்டை சிக்னலுக்கு பக்கத்துல அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் வச்சிருக்கிறார் திமுக வருஷமா திமுக ஓட்டு போட்டேன் நரேந்திர மோடியோட அந்த லோன் முத்ரா நான் வாங்கியிருக்கிறேன் இந்த முறை கண்டிப்பா நரேந்திர மோடிக்கு தான் ஓட்டு போடுவேன் எல்லா அரசியல் தலைவர்களும் ஜஸ்ட் சொல்லுவார்கள் நரேந்திர மோடி தான் செய்து காட்டுகிறார் அப்படின்னு பல்வேறு இடங்கள்ல நான் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒன்னு ரெண்டு தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் போற இடம்லாம் சொல்றாங்க சேப்பாக்கம் திருவள்ளிக்கில பாட்ர தோட்டம்னு ஒரு இருக்குது அங்க ஒரு குடிசை பகுதியில் போற ஒரு அம்மையார் குழந்தைய வச்சுக்கிட்டு சொன்னாங்க போட்டு எடுத்து கூட என் சோஷியல் மீடியாவில் போட்டேன் அவங்க சொன்னாங்க நான் இந்த உஜ்வாலா ஸ்கீம்ல பயனடைஞ்சிருக்கிறேன் ஐயா நரேந்திர மோடிக்கு தான் ஓட்டு போடும் அப்படின்னா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மத்திய அரசின் நலத்திட்டங்களால் ஏதேனும் ஒரு நலத்திட்டமாவது ஒவ்வொரு குடும்பத்தையும் சென்று அடைந்திருக்கிறது மத்திய அரசின் நரேந்திர மோடி அரசின் நலத்திட்டங்களால் பயனடைந்த நல்ல தமிழர்கள் எல்லோரும் நேர்மையான அரசாங்கத்தை விரும்பக்கூடிய நல்ல தமிழர்கள் எல்லோருமே நரேந்திர மோடியை ஆதரிக்கிறார்கள் தமிழகத்துல படித்தவங்க வரணும் இளைஞர்கள் வரணும் நல்ல அனுபவமும் அறிவும் உள்ளவங்க நேர்மையானவங்க அரசியலுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் அண்ணாமலை அவர்களை விரும்புகிறார்கள் நல்ல கட்சி தான் நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை பேரும் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறார்கள் அதனால குறிப்பாக அதுல மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் நிறைய பேர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் அவ்வளவு ஆதரவு அளிக்கிறாங்க

இந்த சோ கால்டு திராவிட கட்சிகள் கண்டிப்பாக காணாமல் போகும் அவர்களுக்கு இறங்க முக மட்டும் தான் தமிழகத்துல அண்ணாமலை போன்ற மாசாக பேசவும் நினைச்சு செல்வப்பிரதை சமீபத்துல பேசிட்டு வராரா சார் காங்கிரஸ் மாநில தலைவர் நான் பேச்சு வந்து அப்படி இருக்கு அவருக்கு மாறாக வந்துட்டு மூணு நாள் தலைவர் அதாவது இளங்கோவன் வந்து பதிலி கொடுத்துட்டு வராரு எப்படி பாக்குறீங்க மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இது நீங்க மலை கூட மடுவை வந்துட்டு கம்பேர் பண்ணவே கூடாது எங்க கிராமத்துல சொல்லுவாங்க புளிய பார்த்து பூனை வந்துட்டு சூடு போட்டுக்குச்சு அப்படின்னு அதனால இயற்கின்னு ஒண்ணு இருக்கு உண்மைன்னு ஒண்ணு இருக்கு ஒரிஜினல் ஒண்ணு இருக்கு போலின்னு ஒண்ணு இருக்கு தான் உண்மை தான் ஒரிஜினல் மற்றவங்க எல்லாம் அவரை பார்த்து சாயம் பூசைக்கு ஆசைப்பட்டாங்கன்னா அது எடுபட்டார் எல்லாமே அடிமனதின் ஆழத்திலேருந்து வரணும் மக்கள் மீது பேரன்பு கொண்ட தலைவர் அண்ணாமலையும் நரேந்திர மோடி அவர்களும் அதனால தான் அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் உணர்ச்சி இருக்கு ஏன்னா அவங்க உண்மையை பேசுறாங்க மக்களுக்காக பேசுறாங்க அதனால தான் மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க இப்ப இவங்களை மற்றவங்களாம் என்ன செய்யறாங்கன்னா நாமளும் அண்ணாமலை போல பேசுவோம் நாமளும் நரேந்திர மோடி போல பேசுவோம் நமக்கும் ஆதரவு வரும்னு யோசிக்கிறாங்க மக்களுக்கு எது தேவையோ எது உண்மையோ எது சத்தியமோ அதை பேசணும் அதை பேசினா தையா உங்களுக்கு ஆதரவு வரும் ஆனால் திமுகவுலயோ காங்கிரஸ்லையோ மற்ற கட்சிகள்லேயோ உண்மையை பேசக்கூடிய ஆட்களை உங்களால் பார்க்க முடியாது மக்களுக்காக பேசக்கூடிய ஆட்களை பார்க்க முடியாது அவங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் நமக்கு ஓட்டு வருமா வராதா இத தான் பேசுவாங்க அதனால உண்மை இருக்காது அதனால உணர்ச்சி இருக்காது அதனால மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்காது அதனால செல்ல பேருந்தகை காமெடி பண்ண வேண்டாம் அவர் வழக்கம் போல இந்த கோபாலபுரம் அறிவாளையத்துல போய் நின்று ஏதாவது அவங்க ரெண்டு தூக்கி போட்டாங்கன்னா அதை வாங்கிட்டு அதோட தான் நல்லது தான் அடிக்கடி சொல்றாரு ஈவிகேச இளங்கோகணும் ஆசை இருக்கலாம் அவங்களுக்கு பேராசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க அண்ணாமலை போலவே வந்துட்டு நீங்க வேஷம் போட வேற நினைக்கிறது பேராச கொடை இல்லை துராசை துராசை கூடாதுன்னு சொல்லி திருவள்ளூரும் சொல்லியிருக்கிறாரு அதனால நீங்க துராசை படக்கூடாது மிஸ்டர் செல்வ பெருந்தகை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பிறகு பாத்தீங்கன்னா அவன் மௌனமா காத்துட்டு வந்தாங்க சரி எதுவுமே வந்துட்டு நாங்க வந்து தோழி காரணம் ஏவி மிஷன் அப்படின்னு சொல்ல பாருங்க இப்ப எலான் மாஸ்க் வந்துட்டு எல்லாம் எதுலையுமே வந்துட்டு ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு விட்டோம் உடனே ராகுல் காந்தி சொல்றாங்க ஏவி மிஷன் எங்களை பொறுத்த ஒரு கருப்பு பெட்டி அப்படின்னு சொல்றது உங்களுக்கு கருத்து என்ன சார் அது கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடியவர் இப்ப எம்பியா இருக்கிறாரு பி சிதம்பரத்தோட பையன் ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒன்றிய இந்த விஷயத்துல அவர் உண்மையே சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவர் இவிஎம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு இவிஎம்ங்கிறது ஒரு டெக்னாலஜி அதுல வந்துட்டு நீங்க மேனிப்புலேட் பண்ணலாம் முடியாது இவிஎம் மெஷின்ஸை வந்துட்டு டேம்பர் பண்ண முடியாது அது வந்துட்டு வேற மாதிரி சிஸ்டம் அதனால தயவு செய்து அதுல குறை சொல்லாதீங்க என்னைக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினை குறை சொல்லாதீங்க மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க நமக்கு ஓட்டு போடல என்ன காரணம் எந்த காரணத்தின் அடிப்படையில் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க ஏன் நமக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அதை நம்ம அலசி ஆராய்ஞ்சி அதற்கான வேலைகளை ஈடுபடணும் முடிய தொடர்ந்து நீங்க இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினையே குறை சொல்லிட்டு இருக்க கூடாது அதிலலாம் ஒண்ணுமே தப்பு பண்ண முடியாதுன்னு தொடர்ந்து பலமுறை சொல்லியிருக்கிறார் அப்படி இருந்தும் கூட இவங்களாம் அந்த மாதிரி பேசுறது எவ்வளவு முட்டால் தானோ ரெண்டாயிரத்தி பதினாலுல வெறும் நாற்பத்தி ரெண்டு எம்பி சீட்டு தான் ஜெயிச்சது காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பத்தி ரெண்டு ஆனிச்சு இப்ப தொண்ணூத்தி ஒன்பது ஆயிருக்குல்ல எப்படி வந்துச்சு ஏன் இவிஎம் சொல்றாங்க இப்ப தமிழகத்துல நாற்பதுக்கு நாற்பது காங்கிரசும் அங்க வகித்த திமுக கூட்டணி தானே ஜெயிச்சது இங்க ஈவிஎம் பிரச்சனையா இருந்தா ஏன் பிஜேபி இங்க பத்து வாங்க முடியாதா இப்ப பிஜேபிக்கு எத்தனை சீட்டு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் மூலமா எங்க தலைவர்களுக்கு தெரியும்ல மோடி அவர்களுக்கும் நிறைய அமித்ஷா அவர்களுக்கும் அப்ப நீங்க செஞ்சிருக்கலாம்ல தமிழகத்துல எங்களோட தலைவர் அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு சிறப்பா வந்துட்டு வேலை பார்த்திருக்கிறார் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டு பண்ணிருக்கிறாரு எங்க பார்த்தாலும் பிஜேபி பிஜேபி அண்ணாமலை அண்ணாமலை நரேந்திர மோடி நரேந்திர பேசு பொருளாவே வச்சிருந்தாரு நாங்க ஒரு பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சிருந்தா கூட மக்களுக்கு சந்தேகம் வந்த வந்திருக்காரு அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி உண்டு பண்ணி வச்சிருந்தாரு மீடியா எங்களை பத்தி தான் பேசிச்சு ஆனா நாங்க வந்து எங்களுக்கு ஒரு பதினஞ்சு வாங்கிருக்கலாம்ல பிஜேபி மட்டுமே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இடத்துல நின்னோம்ல ஏன் பண்ணல இப்போ இவிஎம்ல நாங்கள் தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இவிஎம்ல தப்பு பண்ண முடியும்னா இங்கே நாற்பது நாற்பது இங்கே ஜெயிச்சிருக்க இஸ் முட்டாள்தான் நம்ம அவர் உட்காந்துருக்காங்க சர்வதேச அளவில் நம்ம நாட்டோட சாதனைகளை குறைத்து மதிப்பிடுவதற்கு நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்கிறான் இந்தியா உலகத்தில் முன்னேறி வரும்போது அதை ஏற்றுக்கவே மாட்டான் நிறைய பேர் ஏன்னா அமெரிக்கா போன்ற உலக நாடுகளிலே சில விஷயத்துல பின்தங்கி இருக்குது இந்தியா இன்னைக்கு டெக்னாலஜியில இவ்வளோ மேலே போயிட்டு இருக்க சொல்லி பொறாம அவங்களுக்கு என்னைக்குமே இந்த தோல் உள்ள நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா நம்மளெல்லாம் பார்த்தா அவனுக்கு கருப்பு தோல் ஏ இவங்கெல்லாம் இவன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன வெறி இருக்கும் அந்த அடிப்படையில ஏதாச்சும் கருத்து சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க இப்ப நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதுக்கு ஸ்ட்ராங்கா மறுப்பு தெரிவிச்சு அதாவது எலான் மாஸ்கோட அந்த ட்வீட் அந்த எக்ஸ் போஸ்டே வந்துட்டு ரீட்வீட் பண்ணி சொல்லியிருக்கிறான் நீங்க பண்ணது தப்பு நீங்க இந்தியாவோட சாதனையை வந்துட்டு குறைச்சி மதிப்பிடுறீங்க இதுக்கு நீங்க வந்துட்டு கெட்ட பேர் உண்டு பண்றீங்க நாங்க உங்களுக்கு சேலஞ்ச் பண்றோம் முழுசா வந்து முடிஞ்சா நீங்க இந்தியாவுக்கு வந்து இந்த மெஷினை நீங்க ஹேக் பண்ணிக்காமீங்கன்னு கேட்டுருக்காங்க முடியவே முடியாது ஏற்கனவே எலெக்ஷன் மீடியா பல முறை சொல்லிருக்குது நாங்க கொண்டாந்து வைக்கிறோம் நீங்க வாங்க சாப்ட்வேர் இன்ஜினியர் வாங்க ஹார்ட்வேர் இன்ஜினியர் வாங்க சயின்டிஸ்ட் வாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி வாங்க யாருனாலும் வாங்க இதை டேம்பர் பண்ண முடியும் மேனிபிளேட் பண்ண முடியும் ஹேக் பண்ண முடியும்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இவிஎம் நாங்கள் கைவிட்டோம் மறுபடியும் வந்துட்டு இந்த பேலட் சிஸ்டமே வச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லி பார்த்துச்சு ஒருத்தன் போகலாங்க சும்மா சொல்லிட்டே உட்காந்துருப்பாங்க அதனால இவங்க ஜெயிச்சா ஒண்ணு இல்லைங்க இப்ப தெலுங்கானால அசம்பி எலக்ஷன் நடந்துச்சு இவங்க ஜெயிச்சாங்க காங்கிரஸ் கர்நாடகால அசம்பி எலக்ஷன் நடந்துச்சு இவங்க ஜெயிச்சாங்க அப்பலாம் இவிஎம் வச்சுதானே ஜெயிச்சது திமுகங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜெயிச்சிருக்குது ரீசென்ட் பாஸ்ட்ல கர்நாடகால தெலுங்கானாலாம் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குது இப்ப எம்பி எலெக்ஷன்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருக்குது அப்புறம் எப்படி இன்னுமே வந்துட்டு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க ஒண்ணு இல்ல இப்படியே சொல்லிட்டே உட்காந்துருக்க வேண்டித்தான் இவங்க காலம் முழுவதும் இனிமேலி எதிர்கட்சியா மட்டுமே இருப்பாங்க தொடர்ந்து நரேந்திர மோடி மூன்றாவது முறை ஜெயிச்சது மாதிரி நாலாவது முறையை ஒருத்தன் பிரதமராக வரப்போகிறார் நாட்டை ஆளப் போகிறார் நாட்டு மக்களை முன்னேற்ற போகிறார் போன கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே நாட்டில் இருபத்தஞ்சு கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவங்கள அவங்கள வறுமையிலேருந்து மீட்டு மேலே கொண்டு வந்திருக்கார் நரேந்திர மோடி இதெல்லாம் இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் புகழ்ந்து சொல்கிறான் தொடர்ந்து உலகம் முழுவதும் வந்துட்டு மற்ற நாடுகளோட பொருளாதாரம் ஜிடிபி வந்துட்டு குறைஞ்சிட்டு போது பாரத நாட்டோட பொருளாதாரம் மட்டும் மேலும் மேலும் முன்னேறிட்டே இருக்குது நிறைய பர்சன்டேஜ் எடுத்துகிட்டே இருக்குது வியந்து போய் உலகம் முழுவதும் சொல்லுது அதே போல நாலாவது முறையும் அவர் ஜெயிப்பார் நாட்டு மக்களையும் நாட்டையும் முன்னேற்றுவார் அப்பவும் வந்துட்டு இவங்க எதிர்கட்சியா வருவாங்க அப்பவும் இவிஎம்ஏ குறை சொல்லிட்டே உட்காந்துருப்பாங்க ஆட தெரியாதவ மேடையை குறை சொன்னது மாதிரி ஜெயிக்க முடியாத காங்கிரஸ் அந்த கூட்டணி இந்தி கூட்டணி இவிஎம்ஏ குறை சொல்லிட்டு இருக்கு சொல்லிட்டே இருக்கட்டும் மக்களுக்கும் குறிப்பா இளைஞர்களுக்கும் தெரியும் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் டெக்னாலஜி நம்புறாங்க சயின்ஸை நம்புறாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனே நம்ம சயின்டிஃபிக் ஸ்பிரிட்டை டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்குது ஆனா அதுக்கு அகைன்ஸ்டா நடந்துகிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் திமுக இந்த கூட்டணிலாம் அவங்க நினைக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம நாட்டோட சாதனைகளை சர்வதேச தீய சக்திகள் சதிகாரர்கள் எப்படி ஏத்துக்க தயாரா இல்லையோ அந்த மாதிரி இந்த காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் நம்ம நாடு ஏதாச்சும் சாதிச்சு உலகம் முழுவதும் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நடந்திருக்குன்னா அதை ஏத்துக்க மனசு வர மாட்டேங்குது ஏன்னா இவங்க எல்லாம் தேச விரோதிகள் தொடர்ந்து பேசுவோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி